ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மோ லிட்டில் கிச்சன் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இன்றைக்கி நம்ம இந்த சின்ன கூட எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் மினி பேஸ்கெட்டாக இது நீங்கள் கொழுவுக்கெலாம் ரிட்டன் ஆ கொடுக்கலாம் நம்ம சேனலில் நிறைய விதமான கூடைகள் போட்டிருக்கோம் தேவைப்படுறவங்க பாருங்கள் ஒரு ரோல் கூட ரெண்டு ரோல் கூட ஒன்றரை கட்டில் கூட அந்த மாதிரி நிறைய டைப்பில் போட்டிருக்கோம் மினி பேஸ்கட்டுமே நிறைய விதமாக போட்டிருக்கோம் நார்மல் பேஸ் போட்டுட்டு மேலே கிராஸ்கட் மெத்தடில் அந்த மாதிரிலாம் கூடைகள் நிறைய போட்டிருக்கோம் தேவைப்படுறவங்க பாருங்கள் இப்போ ஒன்று ரெண்டு மூணு மூன்றரை அடி மூன்று அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு அந்த ஒயரை வச்சே மீதி எல்லா ஒயரையும் கட் பண்ணிக்கோங்க டோட்டலாக பதினாலு ஒயர் கட் பண்ணியிருக்கேன் கூடை போட்டுட்டு மீதி இருக்கிற ஒயரை கூட நீங்கள் போடலாம் இப்போது கட் பண்ணி வச்ச ஒரு ஒயரை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி சமமாக மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு கட்டோடு இருக்குதில்ல அந்த ஒயர் எடுத்துக்கலாம் அந்த ஒயரை அது பாருங்கள் மேலேருந்து ந ரெண்டாக மடித்து வச்சோம்ல அதிலேருந்து அளந்து எடுத்துகிட்டு வந்து கீழே வரைக்கும் கொண்டு வந்து அதை பின்னாடி மடித்து பிடிச்சிக்கோங்க இப்போ அது மேலே இதை மாட்டுங்க மாட்டிட்டு பக்கத்து ஒயர் எடுத்து மேலே வைக்கணும் அதே மாதிரி சைடில் அளந்து விட்டோம்ல கட்டோட இருக்கிறது அடியில் இருக்கும் அந்த ஒயரை வந்து அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்திங்கன்னா நாட் கிடச்சிரும் இதுதான் பேசிக் நாட்டு சாதா முடிச்சு இப்போது மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணணும் கீழே கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால அந்த மாதிரி மேலே தள்ளி விட்டு சரியாக இருக்கான்னு பார்த்து வச்சுக்கணும் வலது <melodika> கை <melodika> பக்கம் கட்டோடு இருக்கிறது இருக்கணும் இப்போது ரெண்டாவது ஒயரு கட் பண்ண ஒயர் எடுத்தாச்சு எடுத்துகிட்டு சமமாக மடிச்சுட்டு இந்த பக்கம் பாருங்கள் கட்டோடு இருக்கிறத மடித்து அதில் மாட்டிட்டு கீழே இருக்கிற ஒயரை மேலே வைங்க அதே மாதிரி அதில் மாட்டின அடியில் இருக்கிற ஒயர் எடுத்து அந்த ஹோல்ஸ்க்குள்ளார வி விட்டு இந்த மாதிரி இழுத்திங்கன்னா அடுத்தது ஒயர் நாட் கிடச்சிரும் இதே மாதிரியே நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா ஒயரையும் நீங்கள் போட வேண்டியது வரும் அப்படியே ஜாயின் பண்ணுங்கள் நான் ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் அந்த பதினாலு ஒயரும் போட்டாச்சு போட்டுட்டு அந்த மேலே போகிற அளவு அளந்து அதை கட் பண்ணி விட்டுருங்க இப்போது அடுத்த லைன் ஆரம்பிக்கலாம் இப்போது சைடில் போகிற உயர் அளவு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதை மடித்து பின்பக்கம் வச்சுட்டு மேலே போகிற உயரம் மடிக்கணும் மடிச்சுட்டு அது மேலே இதை மாட்டணும் மாட்டிட்டு கீழே இருக்கிறத மேலே வைங்க அதே மாதிரி அடிப்பக்கத்து ஒயர் எடுத்து அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டுட்டு இந்த பக்கம் இழுத்துருங்க வலது கை பக்கம் கட்டோடு இருக்கிற ஒயர் இருக்கணும் அளந்த ஒயர் அடிப்பக்கம் இருக்கிற மாதிரி மடிச்சுக்கிட்டு போட ஆரம்பிக்கணும் இப்போ பாருங்கள் அடுத்ததும் இந்த மாதிரி மடிச்சுட்டு மேலே போகிற ஒயரை சுற்றணும் சுற்றிட்டு கீழே இருக்கிறத மேலே வச்சுட்டு அந்த சுற்றின ஒயரை பாருங்கள் அதுக்குள்ளார விட்டு இந்த மாதிரி இழுத்துருங்க இதே மாதிரியே நீங்கள் லாஸ்ட்டு வரைக்கும் போட்டுட்டு வாங்க லாஸ்ட்டு வரைக்கும் போட்டுக்கிட்டு வந்துட்டு சைடில் ஏற்கனவே விட்டுருக்க அளவு அதை கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இதே மாதிரியே நீங்கள் அடுத்த லைன் ஆரம்பிக்கணும் சைடில் போகிற உயரளவு அளந்துட்டு இதுதான் நம்ம பேஸ் போடுறது அப்படின்னு சொல்லுவோம் அடிப்பாகம் போடுறது இதே மாதிரியே நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் இதை அப்படியே போட்டுக்கிட்டே வந்து அளந்து கட் பண்ணி விட்டுறணும் பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு வந்துட்டு இப்போ அளந்து நான் அதை கட் பண்ணி விட்டுடுறேன் இப்போ இதை அப்படியே திருப்பிக்கணும் ரெண்டு லைன் போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு ஒயர் ஜாயின் பண்ணது அதுக்கப்புறம் ரெண்டு லைன் மொத்தம் மூணு லைன் ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் அந்த ஒயர் நம்ம சேர்த்தோமில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்ட லைனை அடையாளத்துக்கு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா ஒரே கலராக இருக்கிறதுனால உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது இப்போ அந்த முடிச்சு போட்டதுக்கும் இந்த சைடு ரெண்டு லைன் அந்த பக்கம் ரெண்டு லைன் போடணும் நம்ம கீழே ரெண்டு லைன் மேலே ரெண்டு லைன் அந்த மாதிரி வரணும் மொத்தம் அடிபாகம் அஞ்சு லைன் நம்ம போடணும் இப்போ பாருங்கள் அந்த முடிச்சுக்கும் கீழே ரெண்டு மேலே ரெண்டு லைன் இருக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இதுக்கப்புறம் அந்த முடிச்சியை நீங்கள் அவுத்து விட்டுறலாம் அடையாளத்துக்கு அதை போட்டு வச்சுக்கணும் இப்போது மேலே போட ஆரம்பிக்கலாம் மேலே போடுறதுக்கு இந்த ஒயரை பாருங்கள் இப்படி கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு இது அப்படியே பாருங்கள் இந்த மாதிரி இறுக்கி பிடிச்சிட்டு அதை ரெண்டையும் சுற்றுங்க சுற்றி நல்லா கொஞ்சம் தூரம் சுற்றுங்க ஒரு அஞ்சாறு டைம் இந்த மாதிரி சுற்றுங்க சுற்றிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே முடித்து போட்டு வச்சுக்கோங்க இல்லைனா நீங்கள் கவர்லேருந்து தனியாக எடுத்து அப்படி பண்ணும்போது சிக்கு விழுந்துடும் நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க இது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஒரு நாலு தடவை இந்த மாதிரி நல்லா முடிச்சு போட்டுக்கோங்க முடித்து போட்டுட்டு சிக்கு விழுந்தால் இப்படி தூக்கி பிடிச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் அடுத்தது சொருகிற அளவுக்கு மட்டும் ஒயர் விட்டுக்கோங்க ஒரு பதினஞ்சு சென்டிமீட்டர் அளவு விட்டுக்கோங்க விட்டுவிட்டு மேலே போகிற மூணாவது ஒயரை அடிச்சுட்டு அது மேலே இதை மாட்டுறேன் அந்த சின்னதாக மடித்து வச்சுருந்தோம்ல சொருகிற அளவுக்கு அது அடிப்பக்கம் இருக்கிற மாதிரி மடித்து வச்சுக்கிட்டு போட ஆரம்பிக்கணும் மேல் பக்கம் கட்டோட இருக்கிற உயர் இருக்கும் இப்போ வரிசையாக அப்படியே போட்டுக்கிட்டே வரணும் அந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுக்கிட்டு வாங்க போட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அது கட் பண்ணி விடக்கூடாது முன்னாடிலாம் கட் பண்ணுவோம்ல இப்போ கட் பண்ணக்கூடாது கட் பண்ணாமல் அப்படியே போட்டுக்கிட்டே வரணும் இப்போ பாருங்கள் அப்படியே போட்டுக்கிட்டே வரேன் நம்ம சேனலில் நிறைய டைப்பான கூடைகள் இருக்குது தேவைப்படுறவங்க பாருங்கள் லன்ச் பேஸ்கெட்டு மூடி போட்ட மாதிரி போட்டிருக்கேன் கண் கூடையில் கூட போட்டிருக்கேன் ரொம்ப அழகாக வந்திருக்கும் லஞ்ச் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ரவுண்டு ஷேப்பு சதுர வடிவத்தில் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது லன்ச் கொண்டு போகிற மாதிரி போட்டிருக்கேன் மேலே மூடி போட்ட மாதிரி கூடைகள் போட்டிருக்கேன் அதெல்லாம் அது வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வெளியே தெரியாத மாதிரி இருக்கும் நிறைய விதமான கூடைகள் இருக்குது தேவைப்படுறவங்க பாருங்கள் நெல்லிக்காய் முடிச்சு கூடையும் நிறையா இருக்குது இப்போ பாருங்கள் இந்த லாஸ்ட்டுக்கு வந்துட்டேன் இப்போது கட் பண்ணி விடக்கூடாது எப்படியே திருப்பிட்டு அந்த பேஸ் அஞ்சு லைன் போட்டோம்ல அந்த அஞ்சு லைனும் அப்படியே நம்ம கட் பண்ணாமல் அதையும் சேர்த்து போடணும் அந்த இடத்துல மடங்கி வரும்போது மட்டும் பாருங்கள் அப்படி முக்கோணம் மாதிரி தெரியும் அந்த இடம் மட்டும் அந்த கேப்பு அந்த ஹோல்ஸ் வந்து நமக்கு முக்கோணம் மாதிரி தெரியும் மீதி எல்லா இடத்துலையும் கட்டமாக தெரியும் அந்த வளைஞ்சி வர இடம் மட்டும் உங்களுக்கு அப்படியே முக்கோண மாதிரி இருக்கும் பாருங்கள் இந்த அஞ்சும் போட்டுட்டேன் அப்படியே திரும்பவும் என்ன பண்ணணும் திருப்பிக்கணும் திருப்பிட்டு அந்த பதினாலும் போடணும் பாருங்கள் அந்த அஞ்சும் போட்டாச்சு இப்போ அப்படியே திருப்பிட்டு இந்த சைடு பதினாலு தெரியும் அப்படியே சுற்றிலும் இனிமேல் எந்த இடத்துலையும் நிப்பாட்டாமல் அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க ஆரம்பித்த இடம் வரைக்கும் போட்டுக்கிட்டு வாங்க நான் போட்டுவிட்டு உங்களுக்கு ஏனிப்படி முடிச்சு எப்படி போடுறது அதாவது ரெண்டாவது லைன் நம்ம ஆரம்பிக்கணும் அதுக்கு ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறதுன்னு பாருங்கள் காட்டுறேன் இப்போ இது வரைக்கும் வந்துட்டேன் பாருங்கள் சுற்றிலும் நாலு சைடும் அப்படியே போட்டுக்கிட்டே வந்தாச்சு இது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டுட்டு ஆரம்பித்தோம்ல அந்த இடம் அது வரைக்கும் வந்தாச்சு இப்போது பாருங்கள் சிக்கு விழுந்துருச்சுன்னா அந்த சிக்கு அப்படியே எடுத்துக்கிட்டே வந்து இப்படி தூக்கி பிடிச்சிங்கன்னா அப்படியே அது சுற்றும் அப்படியே சிக்கு வந்து எடுத்துரும் ஒயர் வந்து அப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லாத இருக்கும் தீர தீர நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டு இந்த மாதிரி கட்டிக்கணும் இப்போது ஏனிப்படி முடிச்சு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டுருந்தீங்கள அதை அப்படியே கீழே ரெண்டாவது லைன்லேருந்து எங்கே வேணாலும் சொருகி விட்டுருங்க எந்த பக்கம் வேணாலும் சொருகி விட்டுருலாம் எக்ஸ்ட்ரா இருந்தால் அதை கட் பண்ணிடுங்க இப்போது கட்டோட இருக்கிற ஒயர் சுருகிற அளவுக்கு விட்டுருந்தோம்ல அந்த ஒயரை இப்படி மடித்து பின்பக்கம் வச்சுக்கோங்க வச்சுட்டு மேலே போகிற ஒயரை அந்த ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம்ல அதை லூஸ் பண்ணுங்கள் மேலேருந்து கீழே தள்ளுங்கள் திரும்பவும் கீழ் பக்கத்து பின் ஒயரை மேலே தள்ளுங்க தள்ளிவிட்டு கட்டோட இருக்கிறத அந்த ஹோல்ஸுக்குள்ளார விட்டுட்டு மேலே போகிற உயரை இந்த லூப்புக்குள்ளார விட்டு இந்த மாதிரி டைட் பண்ணணும் இப்போது ஆரம்பித்த இடம் முடித்த இடம் ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிடுச்சு பாருங்கள் கட்டோடு இருக்கிறது இப்படி உள் பக்கம் இருக்கும் அதை இழுத்தாச்சு இப்போ இப்படி மடக்கி அப்படியே சைடில் மேலே வரும் வந்துட்டு அதை மடித்து அடுத்த லைன் ஆரம்பிக்கலாம் பக்கத்தில் இருக்கிற மேலே போகிற ஒயரை அதை சுற்றிட்டு அப்படியே போடணும் இப்போது ரெண்டாவது லைன் நம்ம ஆரம்பித்தாச்சு இதுதான் ஏனிப்படி முடிச்சு நான் இப்போ சொல்லி கொடுத்தது அது ஸ்லோவாக தான் உங்களுக்கு காமிச்சேன் பாருங்கள் இதை அப்படியே இனிமேல் சுற்றிலும் போட்டுக்கிட்டே வாங்க நான் இன்னொரு டைம் உங்களுக்கு ஏனிப்படி முடிச்சு காட்டுறேன் பாருங்கள் இப்போ வந்தாச்சு ரெண்டாவது லைனும் சுற்றிலும் போட்டுக்கிட்டே வந்துட்டேன் இப்போது ஏணிப்படி முடித்து போடணும் ஸ்லோவாக உங்களுக்கு காமிக்கிறேன் கட்டோடு இருக்கிற ஒயரை இப்படி மடித்து உள்பக்கம் வச்சுக்கணும் பின்பக்கம் இப்போ ஆரம்பித்த முடிச்சிய ரெண்டாவது லைன் ஆரம்பித்தோம்ல அதை லூஸ் பண்ணணும் மேலேருந்து கீழே தள்ளி விட்டுட்டு திரும்பவும் கீழேருந்து மேலே இழுத்தால் அந்த ஹோல்ஸ் கிடைக்கும் அதுக்குள்ளார பின்பக்கம் அடிச்சிருக்கிறத விடுங்க விட்டுட்டு மேலே போகிற ஒயரை இந்த கட்டோட இருக்கிற அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு இந்த மாதிரி இழுக்கணும் இழுத்தாக்க இந்த மாதிரி நாட் கிடைச்சிரும் இப்போது உள்பக்கம் இந்த கட்டோட இருக்கிறத இழுத்துருங்க அவ்வளோதான் ஜாயிண்ட் ஆயிடுச்சு அடுத்த லைன் ஆரம்பிக்கிறதுக்கு அப்படியே மடித்து மேலே கொண்டு வந்து சைடில் கொண்டு வந்து மூணாவது லைன் ஆரம்பித்தாச்சு இதே மாதிரி தான் நீங்கள் இனிமேல் மேலே ஒயர் சொருகிற அளவுக்கு இருக்கிற வரைக்கும் நீங்கள் எவ்வளோ ஹைட் வருதோ அவ்வளோ ஹைட்டு நீங்கள் போட்டுக்கிட்டே வரலாம் ஒவ்வொரு லைன் முடியும் போதும் நீங்கள் ஏணிப்படி முடித்து போட்டு போட்டு இந்த மாதிரி போட்டுக்கிட்டு வாங்க இப்போ பாருங்கள் போட்டுட்டு வந்துட்டேன் நான் மொத்தம் பன்னெண்டு லைன் எனக்கு வந்திருக்கு உங்களுக்கு இன்னும் அதிகமாக ஹைட்டு வேணும்னா ஒயர் வந்து இன்னும் அரடி சேர்த்து வெட்டிக்கலாம் அவ்வளோதான் எனக்கு இது போதும் பன்னெண்டு லைன் வந்திருக்கு இப்போது ஏனிப்படி முடித்து போட்டு முடிக்கணும் பாருங்கள் சைடில் மட்டும்தான் ஒயர் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த பதினாலு ஒயர் கட் பண்ணியிருந்தோம்ல அது சொருகிற அளவுக்கு தான் இருக்குது இப்போது இந்த பத பன்னெண்டாவது லைன் ஆரம்பித்தோம்ல அதை வந்து லூஸ் பண்ணிவிட்டு கட்டோடு இருக்கிற ஒயரை மடித்து பின்பக்கம் வச்சுருந்தோம் அதை அந்த ஹோல்ஸ்க்குள்ளார விட்டுட்டு மேலே போகிற ஒயரை இந்த லூப்புக்குள்ளார விட்டுட்டு இழுத்தோம்னா நமக்கு கிடச்சிரும் ஜாயிண்ட் ஆகிடும் ஆரம்பிச்ச இடம் இடம் ரெண்டும் சமமாக இப்போ ஆயிடுச்சு உள்பக்கம் இருக்குல்ல அதை மடக்கி மேலே கொண்டுட்டு வராமல் கட் பண்ணி விட்டுருணும் சொருகிற அளவுக்கு விட்டு கட் பண்ணணும் கட் பண்ணிவிட்டு உடனே அதை கீழே சொருகி விட்டுருங்க இப்போ அடுத்த லைன் போடுறதா இருந்தால் தான் மடித்து மேலே கொண்டு வந்து போடணும் மடக்கி நம்ம தான் இப்போது போதும்ல நிப்பாட்டை போகிறோம் அதனால் அதை அப்படியே கட் பண்ணி விட்டுட்டு சொருகி விட்டுருங்க கொஞ்சம் தூரம் அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும் எவ்வளோ தூரம் முடியுதோ அவ்வளோ தூரம் சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் அதை கட் பண்ணி போட்டுருங்க இப்போ இங்கே மேலே எப்படி சொருகிறதுன்னு காட்டுறேன் ஒன்று ரெண்டு மூணு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு மூணாவது லைனில் சொருக்குங்க ஃபஸ்ட்டு சுற்றிலும் எல்லா ஒயரையும் அந்த மூணாவது லைனில் சுருக்கிட்டு மூணாவது வரிசையில் சுருக்கிட்டு அதுக்கு பிறகு இந்த மாதிரி இழுத்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு வரிசை மட்டும் உள்ளார மடங்கி வந்துடும் அதுக்கப்புறம் அப்படியே கீழே வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ தூரம் வருதோ அவ்வளோ தூரம் சொருக்கிட்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணி போட்டுருங்க இதே மாதிரியே சுற்றிலும் சொருக்குங்க பாருங்கள் இப்போ சொருக்கிட்டு நான் இந்த மாதிரி கைப்பிடி போட்டு அந்த பூ போட்டிருக்கேன் இந்த பூ எப்படி போடுறதுன்னு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் சும்மா ஒரு அடி ஒன்றரை அடி ஒயர் இருந்தாக்க அதில் இந்த ரோஸ் மாதிரி செஞ்சுக்கலாம் அதையும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் நம்ம சேனலில் மாம்ஸ் லிட்டல் கிச்சனில் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த கிராஸ்கட் கூடைக்கு கைப்பிடி எப்படி போட்டணும் அதே மாதிரி தான் இதுக்கும் போட்டிருக்கேன் அதனால் இந்த கூடையை போய் பாருங்கள் அதில் லாஸ்ட்டில் சொல்லி கொடுத்துருக்கேன் திரும்ப திரும்ப அதே கைப்பிடி சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டு தான் இதுக்கும் மூன்றரை அடி ஒயர் கட் பண்ணி மூணு ஒயர் வச்சு போட்டிருக்கேன் உருட்டு கைப்பிடி மூணு ஒயர் உருட்டு கைப்பிடி தான் போட்டிருக்கேன் இந்த பக்கம் மூணு லைன் விட்டுட்டு நாலாவது லைன் கேப்பில் இருந்து ஆரம்பிங்க மேலே இது பாருங்கள் இதே மாதிரி போட்டுக்கோங்க இந்த கூடையில் போட்டு காமிச்சிருக்கேன் தேவைப்படுறவங்க அது பாருங்கள் நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க